கேப்டன் பூரண நலம் பெற வேண்டி நாமக்கல் வடக்கு மாவட்டம் ராசிபுரம் நகர தேமுதிக சார்பாக சக்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. துபாய் சென்றுள்ள கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி நாமக்கல் வடக்கு மாவட்டம் ராசிபுரம் நகர தேமுதிக சார்பாக பட்டணம் சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்தில் கேப்டன் பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது. ராசிபுரம் தேமுதிக நகர செயலாளர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய சரவணன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், நகர அவைத்தலைவர் சிவகுமார், நகர துணை செயலாளர் மாயகிருஷ்ணன், கிளை செயலாளர்கள் ராஜ்குமார், ஒபுலி, பொதுக்குழு உறுப்பினர் மந்திரி, மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பழனிசாமி, மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் தனபாண்டியன், நாமகிரிப்பேட்டை ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனா்.